எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா என்ன? இது ஒரு லாட்டின் டேர்ம். இதோடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் த ஆஃபீஸ் இல்லைன்னா பை ரைட் ஆஃப் ஆஃபீஸ். இதோடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு பர்சன் ஒரு ஆஃபீஸில் ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இவங்க இந்த ஆஃபீஸில் இந்த பொசிஷனில் இருக்கிறதுனாலேயே இன்னொரு ஆஃபீஸ்லேயும் இன்னொரு பொசிஷனில் இருக்காங்க. அதாவது இதோடைய மீனிங் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஸோ ஒரு பர்சன் அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவங்க சில்ட்ரன். ஸோ இதே பர்சன் வந்து ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அவங்க ஸ்டூடெண்ட். ஒரு பர்சன் அந்த ஆஃபீஸில் ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதுனாலேயே இன்னொரு ஆஃபீஸ்லேயும் அவங்க இன்னொரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது எப்போவுமே ஒரு ஆஃபீஸாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது ஒரு போர்டாக இருக்கலாம், ஒரு கமிட்டியாக இருக்கலாம், ஒரு கமிஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு கவுன்சிலாக இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 64 என்ன சொல்லுனா, வைஸ் பிரசிடெண்ட் வந்து ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பர்சன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறதுனாலேயே ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருக்கிறாங்க. அதான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். இந்த ஆர்டிக்கலில் டைரெக்டாக வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவுடைய சேர்மன் அப்படின்னு மட்டுமே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் நடுவில் எக்ஸ் அஃபிஷியோவாக சொல்லியிருக்காங்க? ஏன்னா அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறதுனால தான் ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருக்கிறாங்க. ஸோ அதான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே அவங்களுக்கு தனித்தனி அப்பாயின்மெண்ட் கிடையாது. வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபாவுடைய சேர்மனாக அவங்க ஆவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் அஃபிஷியோ அந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நிதி ஆயோக், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது கிட்டத்தட்ட பிளானிங் கமிஷன் மாதிரியே. பிளானிங் கமிஷன் இருந்த இடத்துல தான் நிதி ஆயோக்கை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் இதை கிட்டத்தட்ட பிளானிங் கமிஷன் மாதிரியே அப்படின்னு சொன்னேன். இதோட சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் இவங்க இந்த பொசிஷனை எப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நிதி ஆயோக்கோட சேர்மனாக ஆகுறாங்க. அதான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். நிதி ஆயோக்கோட மற்ற மெம்பர்ஸ் யாரெல்லாம்னா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இவங்களுடைய பொசிஷனோட பேர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். ஏன்னா ஒரு பர்சன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால தான் அவங்க நிதி ஆயோக்கோட மெம்பர் ஆகிறாங்க. இதே மாதிரி தான் மற்ற எல்லா மெம்பர்ஸும். ஸோ அதனால தான் இவங்க எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பர்சனை குறிக்காது, அந்த பர்சன் ஹோல்ட் பண்ணியிருக்கிற பொசிஷனை குறிக்கும். அதாவது அவங்க டெசிக்னேஷன். ஸோ ஒரு இடத்துல அவங்க ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறது மூலமாக இன்னொரு இடத்துல அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொசிஷன்ஸில் இருக்கிற பர்சன்ஸ் அவங்களுடைய ரெண்டு ஆஃபீஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே டைமில் செய்ய மாட்டாங்க. இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ராஜ்யசபாவில் இருக்கும்போது ராஜ்யசபாவோட சேர்மனாக அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மற்ற எல்லா டைமுமே அவங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக, வைஸ் பிரசிடெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டிஸ் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னதெல்லாம் இருக்குமோ அதை தான் அவங்க செய்வாங்க. ஸோ ராஜ்யசபாவில் இருக்கும்போது சேர்மனுடைய ஃபங்க்ஷன்ஸ், மற்ற டைம் வைஸ் பிரசிடெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி தான் எக்ஸ் அஃபிஷியோ பொசிஷன்ஸில் இருக்கிற பர்சன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதான் எக்ஸ் அஃபிஷியோ.